ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து த லூசர்ஸ் அப்படின்னு 2010 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய படம் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஆப்போசிட் கேங் வந்து ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம். ஈவன் இந்த படம் வந்தப்பே வந்து ஏ டீம்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கும், அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்குனு சொல்லி தான் போட்டிருக்காங்க. பட் படம் வந்து பார்க்க போகும்போது எந்த படத்தையும் கம்பேர் பண்ணாமல் பார்த்தா வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எப்படி போச்சுன்னு தெரில, அந்தளவு ஒரு ஜாலியாக போனது. 2010 இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அப்போ ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் ஒரு ஆர்மி டீம், ஒரு 5 பேர். ஸோ அந்த 5 பேருக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது, ஒரு இடத்துல வந்து ரொம்ப ட்ரக்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஸோ அதை போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இவங்க வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவனே வந்து இவங்க பிளான் பண்ணுறப்ப சடனாக வந்து இவங்க ஜஸ்ட் ரொம்ப லாங்கில் இருந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு 25 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதோட அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க மேலே இடத்துலேருந்து வந்து ஆர்டரை வந்து ஜஸ்ட் டினே பண்ணிட்டு, ஸோ இவங்க வந்து டேரெக்டாக இங்கேருந்து அட்டாக் பண்ணாமல் ஜஸ்ட் அங்கே போய் என்ட்ர் ஆகி அந்த பசங்களை மட்டும் காப்பாற்றிட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் கொண்டுட்டு ஜஸ்ட் அதெல்லாம் மொத்தமாக இவங்க பிளான் பண்ணமாயே முடிச்சுட்டு அந்த பசங்களை மட்டும் காப்பாற்றி ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஏற்றி விட்டுறாங்க. ஸோ இந்த 5 பேருமே கமாண்டர்ஸு. ஸோ பட் அந்த ஹெலிகாப்டர் வந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து யார் இடத்துலேருந்து வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்துச்சுல, அவங்க வந்து அந்த இதை இவங்க போய் காப்பாற்றிட்டு வந்த அந்த பசங்க இருக்க இடத்த வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க கரெக்டாக அந்த பசங்கள்லாம் வந்து காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க, அங்கே உள்ளவங்கெல்லாம் கொண்டுறாங்க, அந்த ட்ரக்ஸ் வந்து இதாகிடுது. ஸோ அந்த இடத்த டார்கெட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு இது, அதுக்கப்புறம் வந்து இவங்க காப்பாற்றி விட்டு அமுச்சு விட்டு அந்த 25 பேர்த்தையுமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 25 குழந்தைங்களுமே அந்த ஹெலிகாப்டரோடு வச்சு டார்கெட் பண்ணுறதுனால அவங்களுமே செத்துடுறாங்க. அப்போ இவங்க வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஸோ அதை வந்து இவங்க மேலே வந்து ஒரு ஜஸ்ட் ஃப்ரேம் பண்ணி, இவங்க 5 பேர் தான் சேர்ந்து எல்லாத்தையுமே கொண்டாங்கன்னு சொல்லி இவங்க மேலே வந்து ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க அந்த இடத்த விட்டு இது பண்ணி ஒரு 2 விஷயம் எங்கேயும் வெளியில் போயிட்டு அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. 2 விஷயம் வெளில போயிட்டு இவங்க வந்து செத்துட்டதா வந்து ஒரு பிளேம் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளில போயிடுறாங்க. ஏன்னா இவங்க மேலே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, இவங்களால வந்து திருப்பி வந்து ஸ்டேட்டுக்கு போக முடியாது, இவங்க மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து எந்த இடத்துல விழுந்துச்சோ அங்கே வந்து இவங்க வந்து சாவர மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி இவங்களோட செயினை எல்லாத்தையுமே கழுத்தில் போட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு இவங்க வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க வேறு இடத்துக்கு போயிட்டு வேற ஆளுமே இருக்காங்க. பட் இவனை வந்து அந்த மேக்ஸன் டிரைவர் தான் வந்து இவனுக்கு ஆர்டர் வந்தது, அவர் கொஞ்சம் மேலிடத்தில் இருக்கவர், அவர் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்களோட கேங்கில் வந்து இன்னொரு பொண்ணு வந்து சேருது. ஸோ அந்த பொண்ணுமே வந்து சொல்லுது, எங்கள் அப்பாவுமே இந்த மேக்ஸை வந்து கொல்லணும் தான் இருந்தார், ஏன்னா அவன் வந்து ரொம்ப அவன் வந்து உங்களுக்கு சுப்பீரியர் இருந்தாலுமே கூட அவன் நிறைய வந்து ட்ரக்ஸ் டீலிங்ஸ்லாம் பண்ணுறான், நிறைய பெரிய பெரிய மிஷின்லாம் வந்து வாங்குறான், இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டோட வந்து அவனுக்கு வந்து லிங்க் இருக்குது, அவன் எங்கள் அப்பா வந்து அவனை கண்டுபிடிக்க போனார் பட் அப்பா வந்து செத்துட்டாரு, அவனுமே வந்து என்னோட டார்கெட் தான், நானும் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் யாருன்னு தெரியும் எனக்கு, நீங்கள் செத்துட்டு தான் நினைக்கிறாங்க பட் நீங்கள் சாகலை, ஸோ இது நீங்கள் வந்து இந்த என்னோட சேர்ந்து அவனுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணால் நான் அவங்களுக்கு வந்து உங்களோட கேஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் வைப்பாங்க. ஸோ இந்த அஞ்சு பேருமே இந்த பொண்ணோட சேர்ந்து இது பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இருந்தாலும் இந்த ஒரு 5 பேர்த்தோட ஹெட் ஒருத்தர் இருப்பார், ஸோ அவர் தான் இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் ரோல் வந்து பண்ணியிருப்பார், பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர். ஸோ அவரோட ஒரு அக்செப்ட் வேறு வழியே இல்லாமல் சொல்கிறனால வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் பேர் வந்து கிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து ரொம்ப நமக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா படம் ஃபுல்லாக அவர் தான் வந்து கொஞ்சம் ஒரு அவர் கோட் சூட்லாம் போட்டுட்டு அவர் அவரோட ஆட்டிடியூடே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மீதி 4 பேரோட, ஏன்னா வந்து அவர் ஆர்மியில் இருக்கப்போ இவர் தான் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. ஸோ இவங்க 5 பேருமே சேர்ந்து அவருக்கு அடுத்த பிளான் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு பிளான் போடும், அந்த பிளான் மாதிரி ஜஸ்ட் போயிட்டு கொஞ்சம் நம்ம மங்காத்தா படத்தெலாம் அப்படி கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும், ஏன்னா இவரோட அந்த ஒரு ஆட்டிடியூடு, இவரோட வந்து அந்த சூட்டு, அப்புறம் இவரோட கோட் சூட்டு, அப்புறம் வந்து அந்த கடத்துறப்போ ஒரு டெக்னிக், அதெல்லாம் வந்து மங்காத்தா படத்துலேருந்து நமக்கு நிறையா சீன் வந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் பார்க்குறப்ப வந்து மங்காத்தா படத்தை வந்து நிறைய வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட பேச்சை கேட்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு வேனை வந்து ஹெலிகாப்டரில் போய் அங்கேருந்து ஒரு மேக்னெட் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. அது உள்ளே தான் வந்து மேக்ஸ் இருப்பான் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வேன்குள்ளேருந்து பார்த்தா அதேமாதிரி ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ஒரு 5 பேர் வராங்க, அது உள்ள அந்த அவன் இல்லை. ஸோ அந்த கவர் அந்த ஒரு வேனுக்குள்ளே பார்த்தா ஒரே ஒரு ஹார்ட் டிரைவ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹார்ட் டிரைவை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு மேலே வந்து 5 பேருமே ரொம்ப கோவப்படுறாங்க. நீ உன்னோட பிளான் வந்து வேற மாதிரி இருக்குது, அவனை பிடிக்கிறதுக்கு நீ சொன்னதை கேட்டு அந்த பிளான் போகணும், ஆனால் பார்த்தா இந்த நீ சொன்ன பிளான் படி அந்த வேனுக்குள்ள அவன் இல்லை, பார்த்தா இந்த ஹார்ட் டிரைவ் தான் இருக்கணும். பட் சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவரை ட்ரெஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது, ஸோ அந்த பொண்ணுமே வந்து இவங்க கேங்குள்ள நுழைஞ்சது வந்து அவங்க அப்பாவை வந்து இந்த இவனுங்க தான் கொண்டிருப்பாங்க. பட் அவங்க அப்பா வந்து ரொம்ப பேட் பர்சன், இந்த 5 பேர் தான் வந்து அந்த ஆர்மியில் இருக்கனால கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பழி வாங்குறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்து இந்த கேங்கில் இருந்துச்சு, இவங்களையும் பழி வாங்கணும், அதே நேரத்தில் வந்து அந்த ஹார்ட் டிரைவும் இந்த பொண்ணுக்கு வேணும் அப்படின்றது அது கொஞ்சம் லேட்டாக தெரியுது. அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கேங் விட்டு போயிடுது. ஸோ திருப்பி இவங்க 5 பேர் சேர்ந்து திருப்பி அந்த மேக்ஸ் வந்து எப்படியாச்சும் நம்ம கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
லாஸ்ட்ல ஒரு பெரிய பிளான் போட்டு போறாங்க, போய் ஒரு அட்டாக் பண்றப்ப அவன் இதுங்க இவதுக்குள்ளேயே வந்து இந்த அஞ்சு பேர்ல வந்து நாலு பேர் வந்து நல்லவங்களா இருக்காங்க, ஒருத்தவங்க மட்டும் வந்து அந்த வில்லன் கேங், அந்த மேக்ஸ் அவனோட கேங்கில் போய் சேர்ந்துடுறாங்க. இவங்களை காட்டி கொடுத்துட்டு ஒரு பெரிய பிளான் போட்டு போறாங்க. அந்த பிளானை வந்து முன்னாடியே அந்த மேக்ஸ்ன்ற ஒரு வில்லனுக்கு வந்து சொல்லிடுறான். அதனால வந்து மீதி உள்ள நாலு பேரும் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு ஜஸ்ட் பிடிச்சிட்டு போற நேரத்தில் வந்து டக்குன்னு பார்த்தா எந்த பொண்ணு வந்து இவங்களை விட்டு கிளம்பிச்சோ அந்த பொண்ணு திருப்பி வந்து இவங்க கேங்கில் வந்து ஜாயின் ஆகி இவங்களை வந்து காப்பாத்துது. திருப்பி இப்போ இந்த நாலு பேர், இந்த பொண்ணு அஞ்சு பேராக இருக்காங்க. இவங்க கூட இருந்து ஒருத்தன் அந்த பக்கத்து போன வந்து எஸ்கேப் ஆக போகிறான், அவனை ஃபஸ்ட்டு கொண்டுறாங்க. மீதி இந்த நாலு பேர், அந்த ஒரு பொண்ணு, அந்த அஞ்சு பேர் சேர்ந்து எப்படி அந்த கேங்கை எல்லாத்தையும், அந்த சோல்ஜர் அந்த எல்லாத்தையும் இது பண்ணி அந்த மேக்ஸை வந்து எப்படி வந்து பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் வந்து லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் வந்து பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து வச்சு வைப்பாங்க. ஸோ இவங்களோட பேச்சு, இவங்களோட ஸ்டைலிஷ், இவங்களோட ஒரு அந்த திங்கிங், அந்த அட்டாக் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு செம்ம ஒரு கமர்ஷியலாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலாக இருக்கும். நிறைய ராக் படம்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அந்த வின் டீசல் படம் அந்த மாதிரி வந்து பெரிய கமர்ஷியலாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோ இல்லை த்ரில்லரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ஒரு பிளான் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக வந்து ஒரு ஜாலியாக இருக்க டைமத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஸோ யூடியூப்பில் கூட இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். பெரிய முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய ட்விஸ்ட்டோ அந்த த்ரில்லரோ அந்த மாதிரி தான் இருக்குது, பட் ஜாலியாக கமர்ஷியலாக ஒரு செம்ம ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில்லராக ஒரு ஆக்ஷனாக இருக்கும் அந்த படம். ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் வந்து இந்த படம் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, த லூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த படத்தில் டிஸ்கஸில் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.